வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இப்போ நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா கோயர் போர்டில் இருந்து நிறையா கிளர்க் பொசிஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நிறைய போஸ்ட் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் அண்ட் ரிசர்வேஷன் டிஸ்டோட் பண்ணிருக்காங்க அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீர் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட்னு சொல்லிருக்காங்க எதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒன் இருக்குது அண்ட் ரிசர்வேஷன் எதுக்குனா கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மிஷின் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எந்த ஃபீல்ட்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் எதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒன் இருக்குது இது வந்து ரிசர்வ்டு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் இதோடய ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டூ இயர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் நம்ம பார்த்திங்கன்னா இயர்ஸ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்த் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஷோரூம் மேனேஜர் அண்ட் இதுக்கு வந்து ஃபோர் வேக்கன்சீஸ் இருக்குது ஸோ ஓபிசிக்கு டூ எஸ்சிக்கு ஒன் அண்ட் அன்றிசெர்வ்டு கேட்டகரிக்கு ஒன் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் ஆஃப் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் டூ இயர்ஸ் ப்ரீவியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த் பொசிஷன் பார்த்திங்கனா அசிஸ்டண்ட் ஸோ இதுக்கு வந்து நைன் போஸ்ட் இருக்குது அண்ட் சோரில் ஃபைவ் ஓபிசியில் த்ரீ அண்ட் எஸ்சிக்கு ஒன் அப்படின்னு ரிப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ்த் பொசிஷன் பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஃபோர் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அண்ட் சவுடுக்கு டூ ஓபிசிக்கு ஒன் அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் டுவெண்ட்டி செவனுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ செவன்த்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் இதுக்கு ஃபோர் வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ ஓபிசிக்கு டூ எஸ்சிக்கு ஒன் அண்ட் எஸ்டிக்கு ஒன் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் பர் மினிட்டுக்கு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எயித் பொசிஷன் பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஜிஆர் டூ ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன் அண்ட் இது வந்து யாருக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எஸ்சிகி ஸோ இதுக்கு வந்து கேஜிடிஇ அவர் எம்ஜிடிஇல பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பஸ்ட் அண்ட் எதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன் ஸோ அது வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த் பாஸ் ஆயிருக்கணும் மாதிரி டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு ரிப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் டென்த் பொசிஷன் பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் அண்ட் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன் அண்ட் அதுவும் ஓபிசிக்கு ஸோ இது வந்து பீடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது பிளைண்ட் ஆர் லோ விஷன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்றத ரிப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஸோ பர் மினிட்டுக்கு வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டைப் ரைட்டிங் எசென்ஷியல் ஸோ டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அண்ட் எதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லெவன்த் பொசிஷன் பார்த்திங்கனா சேல்ஸ்மேன் ஸோ இதுக்கு வந்து ஃபைவ் போஸ்ட் இருக்குது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ எஸ்சி கேண்டிடேட்க்கு ஒன் அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஒன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து டென்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி புக் கீப்பிங் நாலேஜ் அண்ட் அக்கௌண்டன்சி நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் டைப்ரைட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றத ரெப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கனா தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ டுவெல்த் பொசிஷன் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அசிஸ்டண்ட் அண்ட் இதுக்கு வந்து த்ரீ வேகன்சிஸ் இருக்குது ஸோ எஸ்சிக்கு ஒரு வேகன்சி அண்ட் ஓபிசிக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்டோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கும் வந்து டென்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற ப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்ட்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஆப்ரேட்டர் ஸோ இதுக்கு வந்து ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது அதுவும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ஐடிஐ சர்ட்டிஃபிகேட் இருக்கணும் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் ஸோ ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றத ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கேல் மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அலோவன்ஸும் இருக்குது அப்படின்றத இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போது அட்லீஸ்ட் தேர்ட் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்றத இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு இனிஷியல் போஸ்டிங் எங்கே வேணால் போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இனிஷியல் போஸ்டிங் என்னென்ன ஏரியா அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு இனிஷியல் போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் போடுவாங்க அண்ட் சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் எங்கள் இனிஷியல் போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புலா கேரளா அப்படின்னு ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷோரூம் மேனேஜருக்கு வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அண்ட் அகமதாபாத் குஜராத் பெங்களூர் கர்நாடகா அண்ட் அஸ்ஸாமில் போடுவாங்க அண்ட் அசிஸ்டண்ட் பொசிஷனுக்கு தமிழ்நாடு பொள்ளாச்சி அண்ட் பெங்களூர் கர்நாடகா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் புவனேஸ்வர் ஒடிஷா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிஷியல் போஸ்டிங் இந்த லொக்கேஷனில் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் கோயர் போர்டோட ரெக்கு ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து எங்கே வேணால் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றதையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எயிட் அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகும் அப்படின்றது ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து மேலே நார்மலான ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் கேட்டகரிஸ் பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட்டு ச ரெண்டு பொசிஷனுக்கு அதாவது எஸ்எஸ்ஓ பொசிஷனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்க சீரியல் நம்பர்ஸ்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் இருந்து தேர்ட்டீன் வரைக்கும் இருக்க பொசிஷனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் எஸ்சி கேண்டடேட்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் பி கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஃபீமேல் கேடிடேட்ஸ்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோர்த் அண்ட் மோட் ஆஃப் மோட் ஆஃப் செலெக்ஷன் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் அப்படின்றத எங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களோட சர்ட்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸும் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டிங்கன்னா எப்போவுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத எங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு போகிறப்ப ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் பேன் கார்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி ஸோ மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ